இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே கூட்டியாக தாங்க இருக்க போகுது. ஆனால் ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம போய் நம்ம வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வர போகிறோம். ஏன்பா ஒரு நியாயம் வேணாமா, வண்டிக்கு பெட்ரோல் போடுறதில்லாமல் ஒரு வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நெதர்லாண்ட்ஸில் பெட்ரோல் விலைலாம் எக்கச்சக்கமாக ஏறி கிடக்குதுங்க. ஸோ அதனால் நம்மளோட பக்கத்து நாடான பெல்ஜியமில் வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் சரி வண்டி எடுத்து நீங்கள் இப்போ பெல்ஜியம் போய் பெட்ரோல் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கிளம்புறோம். ஸோ நம்ம வீட்டிலேருந்து பெல்ஜியம் வந்து ஒரு 10-15 minutes தாங்க. அதனால் போயிட்டு அங்கே பெட்ரோல் என்ன விலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு வருவோம் வாங்க. அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மேப் போட்டுட்டு போனால் எங்கெங்கெல்லாம் கேம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுது. அது நம்ம கொஞ்சம் ஃபைன் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், நல்லாயிருக்கு, வீடெல்லாம் அழகழகாக இருக்குது, பெருசாக புதுசு சூப்பராக இருக்குல்ல இந்த வீடு. பார்த்தியா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ஸ்பீடு ஏற்றுறேன். பார்த்தியா, பேட் ஃப்ளோ. நம்ம ஃபைன் கட்டுறதா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கே ஃபைன் கட்டும், எதுக்கு பக்கத்து நாட்டுக்கு வந்து ஃபைன் கட்டணும்? ஏ, இந்த ரோட்டில் எப்படி தான் 50 போகிறது? ஒரு நியாயம் வேணாமா? பின்னாடி வர அசிங்கமாக கேட்க மாட்டான். இருந்தாலும் ரோடெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்ப்பா. ரொம்ப தட 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 தடான்னு இருக்கு, இங்கேயும் இருக்குது, இதிலே திருப்பிடவா? ஆனால் க்யூவை பார்த்தா வேறு லெவலாக இருக்குது. வந்துட்டோங்க. இப்போ நம்ம பெல்ஜியமில் இருக்கிற ஒரு கேஸ்லின் ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இங்கே கூட்டத்தை பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஊர்லெலாம் அந்த ஸ்ட்ரைக்கு, புயல், மழைன்னு சொன்னால் ஒரு க்யூ நிற்பாங்க தெரியுமா? அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பம்புக்குமே கிட்டத்தட்ட 7-8 வண்டி க்யூவில் நிற்கிறாங்க. ஆனால் விலை பயங்கர சீப்பாக இருக்குது. நம்ம ஊரில் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் பெட்ரோல் வந்து ஒரு லிட்டர் 1.79, கிட்டத்தட்ட 1.80 தான். ஆனால் இதுவே அங்கே வந்து 2.33 இன்றைக்கி ரேட்டு, கேஸ்லின் ரேட்டு. ஸோ இது நம்ம ஊருக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கே எவ்வளோமா வரும்? 2.33 × 5 டேபிள்ஸில் நான் வீக்காச்சே. ஆ, கிட்டத்தட்ட 200 ரூபா. இதே இங்கே வந்து 150 ரூபாயா? நம்மளுக்காக இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம 6 வண்டி 7 வண்டி பைபாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுங்க கூட்டம் வந்துடும், அதெல்லாம் திட்டுவாங்க. நம்ம போய் டக்குன்னு பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் சர்வீஸ் ஸ்டேஷன் தான் இது. அதனால் இங்கே இருக்கிற இந்த மிஷினில் நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபியூல் ரீஃபில் பண்ணோம். அங்கே பே பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே பெட்ரோலே ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே வேறு பின் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரிலையே. கிரெடிட் கார்டு இருக்கா உள்ள? சரிவா, நான் எதுக்கும் அந்த கார்டு கொடு, நான் அதை எடுத்துக்கிறேன். ஏய், கிரெடிட் கார்டு இல்லைடி, மாஸ்டர் விசா மட்டும்தான். இங்கே ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி ரைட், வாங்க வாங்க போகலாம், கூட்டம் அதிகமாகிடுச்சு. நம்ம இங்கே பெல்ஜியம் வந்து ஃபியூல் ரீஃபில் பண்ணிட்டோங்க. அதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 cents கிட்ட டிஃப்ரென்ஸ் வருது. இது இந்த நம்ம ஊரில் நம்ம பார்டரில் இருந்தோம்னா பாண்டிச்சேரியில் போய் பெட்ரோல் போட்டு வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கான்செப்ட் தான். பட் நம்ம நெதர்லாண்ட்ஸில் ரொம்ப டீப் இன்டீரியரில் இருந்தோம்னா இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறது பெருசாக நமக்கு பிஸ்னஸ் கேஸ் இருக்காது. கூட்டி கழிச்சுப்பார், என் கணக்கு சரியாக வரும். அண்ட் ஈவன் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ்லேயே வந்து லோவஸ்ட் ஃபியூவல் நான் இது வரைக்கும் பார்த்ததில் 1.3 € பார்த்துருக்கேன் நான். இப்போ ஆல்மோஸ்ட் 2.3 ஆயிடுச்சு, எக்ஸாக்டாக 1 € கிட்ட ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 85 ரூபாய் ஏறிடுச்சு பெட்ரோல் இந்த 2 வருஷத்தில். சரி, அதனால தான் இங்கே வந்ததில்லை. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் இங்கே வந்து போட்டதில்லை. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கிறோம் நம்ம பெல்ஜியமுக்கு, பட் இது வரைக்கும் நான் இங்கே வந்து போட்டதில்லை. சரி, சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்தேன். நான் கூட சரி, என்கிட்ட வந்து டச் பின் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு, நான் கிரெடிட் கார்டை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பெல்ஜியமில் அது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. லக்கிலி வந்து இங்கே டச் பின் கார்டே இங்கே ஒர்க் ஆகுது. மோஸ்ட்லி யூரோப் ஃபுல்லாக ஐ திங்க் எல்லா இடத்துலையுமே அந்த பின் கார்டு ஒர்க் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் தாங்க இன்றைக்கி வீடியோ சும்மா ஒரு ஜாலியான ஒரு எபிசோடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இது பண்ணோம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு சூப்பரான ஜாலியான எபிசோடில் உங்களை சீக்கிரமே வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட். பாய்.